ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துக்க அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே லாக் பண்ணாமல், அதாவது கொக்கி மாட்டாமல் இந்த மாதிரி ஓப்பனில் எடுத்துடுங்க, கொக்கி மாட்ட வேணாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைடில் நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்போம், இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக எடுத்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமுமே சைடு ஜாயின் பண்ண பகுதியை ஒன்றா சேர்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸில் எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கலாம். சுருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியாது, அதனால் சுருக்கம் இல்லாமல் பார்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்க ப்ளவுஸ் துணியில் சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு சைடு ஓப்பனும் ஒரு சைடு ஃபோல்டிங்கும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸில் பின்பக்கம் கீழ்ப்பகுதியில் மடித்து வச்சுருக்க பாருங்கள், இந்த லைனுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸ் துணியிலே மடிக்காமல் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஃபோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் துணியிலே மடிக்கிறதுனால 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனில் நம்ம எடுத்துருக்க அளவு ப்ளவுஸை வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட நெக்கு பகுதியோட ஃபோல்டிங்கும் நம்ம எடுத்துருக்க துணியோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுடுங்க. மேட்ச் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக ஃபோல்டிங் இருக்கணும். மடிப்பு பகுதி எல்லாமே நெக்கு எல்லாமே கரெக்டாக ஃபோல்டிங்கில் இருக்கலான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நெக்கோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபோல்டிங்கும் ஒன்றா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா துணியை இந்த மாதிரி அகலமாக விரிச்சோ இல்லை உள்பக்கமாகவோ இந்த மாதிரி ஷேப் மாறுற அளவுக்கு நீங்கள் வைக்காமல் கரெக்டாக வச்சு இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். நெக்லேருந்து இறக்கம் வர்றது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் நெக்கோட இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ண போகிறோம். உயரம் பார்த்திங்கன்னா கீழே லைன்லேருந்து நம்ம ப்ளவுஸ் வச்சுருக்கோம், இந்த பகுதியிலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த லைனில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட உயரம். அதே மாதிரி ஏற்கனவே நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம், நெக்கோட அகலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ப்ளவுஸோட நெக்கை வெளிப்பக்கமாக இழுத்தோ இல்லை வந்து உள்பக்கமாக இழுத்தோ வைக்காமல் பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமோ உள்பக்கமோ இழுக்காமல் கரெக்டாக லைன் ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி வச்சு நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணணும். அதேமாதிரி நெக்கோட இறக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அகலமும் இறக்கமும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோல்டர் லைன், அதாவது ப்ளவுஸும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க தையல் பகுதியில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிடலாம். ஜாயிண்டாக இருக்க இடத்துல அதே மாதிரியே ஆர்ம் ஹோலும் ப்ளவுஸும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலையும் இதே மாதிரி நம்ம அந்த தையல் தெரிகிற இடத்துலையே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு இறக்கம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அந்த ஆர்ம் ஹோல் லைன் உயரம் வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள், கீழேருந்து அந்த உயரம் வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நீங்கள் நெக்கு பகுதி மாதிரி இழுக்காமல் கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்து தான் நம்மளோட சுற்றளவு, அதாவது உடம்போட சுற்றளவில் ஒரு லைன் ஆம்கோல் லைனில், அடுத்ததான் கீழே இடுப்பு பகுதியில் நம்ம கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மார்க்கும் பண்ணியாச்சு, அதாவது நம்மளோட கரெக்டான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் எந்த அளவில் இருக்கோ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ண லைனை நான் கரெக்டாக லைன் போட்டுக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய அளவு, அதை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம தையலுக்கான அளவு விடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயரத்தில் தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அளவு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு உயரம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போனதாக உங்களோட உயரம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுடுங்க. விட்டுட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. இப்போ இதிலேருந்து நம்மளோட நெக்கோட அகலத்தை மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட அகலம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலத்துலேருந்து உள் பக்கமாக, அதாவது அந்த ஃபோல்டிங் சைடாக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து உள் பக்கம் நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள் தையலுக்கு. இது அதேமாரி நெக்கோட இறக்கத்துலேயும் நெக்கோட இறக்கத்துலேருந்து மேல் பக்கமாக 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். நம்ம இது எல்லாமே தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடும்போது தான் உங்களோட அளவு கரெக்டாக வரும்.
இந்த மாதிரி அரை இன்ச் மார்க் பண்ணி இப்போ இந்த தையலுக்காக விட்ட லைன் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி தையலுக்காக விட்டிருக்க லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய நெக்கோட அகலமும் இறக்கமும் கிடச்சிருச்சு. அடுத்ததாக ஷோல்டர். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து வெளிப்பக்கமாக அதாவது அந்த ஓப்பன் சைடாக ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்காக. அடுத்ததாக ஆம் ஹோல். ஆம் ஹோலில் கீழேருந்து மேல் பக்கமாக ஒரு அரை இன்ச்சு. நெக்கோட இறக்கத்துலேயும் ஆம் ஹோல் இறக்கத்துலேயும் கீழேருந்து மேல் பக்கமாக எடுங்க அரை இன்ச்சு. இப்போ இந்த தையலுக்கு விட்ட லைனை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ண பிரச்சனையே இருக்காது. ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தையலுக்கு விட்ட லைனை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக சைடு. சைடு வந்து ஏற்கனவே வந்து உடம்போட சுற்றளவும் இடுப்போட சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு அலவன்ஸ் விடணும். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்லேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து மேல் பக்கம் உடம்போட சுற்றளவில் ஒரு இன்ச்சு தையலுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரியே அந்த அளவே கீழேயும் இடுப்பு சுற்றளவில் ஒரு இன்ச்சு தையலுக்காக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே பின்பக்கம் வந்து சென்டர் டாட் வரும். அந்த டாட்டுக்காக நம்ம அலவன்ஸ் கொடுக்கலை. அந்த அலவன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த தையலோட சேர்த்து இன்னும் ஒரு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு இன்ச்சில் டாட் பிடிக்கும்போது தான் உங்களுக்கு இடுப்போட அளவு கரெக்டாக வரும். இப்போ ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து தையலுக்கும் டாட்டுக்கும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லைனையும் மேலே கொடுத்துருக்க அந்த அலவன்ஸ்க்கு விட்டுருக்க லைனையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்புலேருந்து உடம்பு வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணி அதிலிருந்து எந்த அளவுக்கு தையலுக்கு விடணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட பின்பக்கத்தோட அளவு, தேவையான அளவு. இப்போ நம்மளோட நெக்கோட ஷேப் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் வளைவும் கொடுத்துடுங்க. இதுதான் நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து தையலுக்கான அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ப்ளவுஸை வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஷோல்டர் லைனை பிடிச்சி நீங்கள் மடித்து எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. நாலாக மடித்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஆர்ம் ஹோலும் சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மார்க் பண்ணணும்னு இல்லை. இப்போ ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நாலாக மடித்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி சுற்றளவும் கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும். இப்போ சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம நெக்கு கட் பண்ண போகிறோம். நெக்கு கட் பண்ணும்போது பின்பக்க துணியை மட்டும் தூக்கி நம்மளோட நெக்கை கட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து ஷோல்டர் லைனை கட் பண்ணிவிட்டு பின்பக்க துணியை நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு பின்பக்க துணி தனியாக வந்துருச்சு. நம்ம இதை வந்து மடித்து விடுறதுக்கு விட்ட லைன் வரைக்கும் கட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பின்பக்க துணி நமக்கு தனியாக நம்ம கொடுத்த அளவு எல்லாமே கொடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதே அளவில் தான் நம்ம வந்து முன்பக்க துணியும் நம்ம இதே ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம எடுத்துகிற துணியில் ஆர்ம் ஹோல் லைனும் சைடு ஜாயிண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்க மார்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நெக்கோட அகலம் நமக்கு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் துணியோட நெக்கோட இறக்கம் எடுக்கணும். எடுக்கும்போது உங்களோட ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஜாயிண்ட் பகுதியை வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் துணி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த துணி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. பாருங்கள் இந்த துணி மேல் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அளவெடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மேல் பக்கமாக நோக்கி இருக்கிறதும் அதே மாதிரியே நீங்கள் எடுக்க போகிற அளவு வந்து உங்கள் கொக்கிப்பட்டி சைடு எடுக்கணும். பாருங்கள் இப்போது ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் அதாவது இந்த துணி
மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டான அளவில் வைங்க. வச்சு ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட இறக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி சைடு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், லூப்பட்டி சைடு எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது. இந்த மாதிரி வச்சு உங்களோட நெக்கோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அகலம் வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், கரெக்டாக நம்ம அதில் கட்டு இருக்கிறதுனால கரெக்டாக தெரியும். இந்த லைனை நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் பக்கத்தில் நம்ம அரை இன்ச்சு உள்பக்க வளைவு கொடுக்கணும். அந்த அரை இன்ச்சு உள்பக்க வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸு ஃப்ரண்ட் பார்ட்டுனாலே நமக்கு ரொம்ப முக்கியமானது டாட், அதாவது சென்டர் டாட்டு. அந்த சென்டர் டாட்டு தான் நமக்கு முக்கியம். அதை கரெக்டாக எடுத்தாலே போதும், ப்ளவுஸ் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துணி ஷோல்டர் ஜாயின்ட் பண்ண துணியை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி கொக்கிப்பட்டி சைட்லேயே நம்ம எடுக்கணும். பாருங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு டாட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட் டாட் இது தான் என்னோடய ஃபஸ்ட் டாட்டோட மிட் பாயிண்ட்டு. இப்போ ஷோல்டர் துணியை நான் மேல் பக்கமாக எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டு கரெக்டான அளவில் வச்சு கீழே எந்த எது வரைக்கும் நம்மளோட டாட்டோட மிட் பாயிண்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நம்ம எங்கேயுமே தையலுக்கு விட போகிறதில்ல டாட்டோட மிட் பாயிண்ட் குறிக்கும் போது, அதனால் கரெக்டான அளவில் அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் குறிச்சிக்கணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் துணி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது டாட்டோட இறக்கும். டாட்டோட இறக்கம் நம்ம பட்டி துணியும் முன்பக்க துணியும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் தெரியும் உங்களுக்கு. அந்த டாட்டோட மிட் பாயிண்ட்லேருந்து ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ டாட்டோட இறக்கம் நம்ம குறிச்சாச்சு, கரெக்டான இறக்கம் இதுதான் இருக்குது. இந்த இறக்கத்தில் நம்ம குறிச்சாச்சு. குறித்ததுக்கப்புறம் நம்ம துணியை எடுத்துட்டு இந்த டாட்டும் அதாவது முன்பக்க துணியும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடலாம். விட்டு இந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இதுதான் நம்மளோட முன்பக்க இறக்கம். தேவையான நம்ம இறக்கம் கிடச்சிருச்சு. நம்ம கீழே மட்டும் அரை இன்ச்சு விட்டால் போதும். இப்போ இதில் வந்து பட்டியோட ஷேப்புக்காக, அதாவது சைடில் ஷேப்புக்காக நம்ம விடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொக்கிப்பட்டி சைடு எடுத்துடுங்க. நெக்கு பகுதியில் கரெக்டாக வைங்க. வச்சுட்டு உங்களோட ஃப்ரண்ட் துணியும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் தெரியும் அந்த கொக்கிப்பட்டி சைடு, அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதிலிருந்து நம்ம இன்னும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது நம்மளோட டாட் பகுதிக்கு 1.5 இன்ச்சா 1 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு நம்மளை டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சைடு 1.5 இன்ச்சு இன்னொரு சைடு 1.5 இன்ச்சுங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரியே சைடு ஜாயின் பண்ணுறதுக்காகவும், அதாவது கீழ்ப்பக்கம் பட்டியும் நம்மளோட மேல் பக்க துணியும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு தையலுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சைடை மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணணும். அகலை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோல்டிங் சைட்லேருந்து, அதாவது நெக்கு பகுதியில் கீழே வருது பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து உள் பக்கமாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம கொக்கிப்பட்டி ஜாயின்ட் பண்ணுறதுக்காக அந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுடணும். விட்டதுக்கப்புறமா இந்த டாட்டோட அகலத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுவும் கொக்கிப்பட்டி சைடு பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட டாட்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் தையலுக்காக. அந்த 1.5 இன்ச்சு லைனில் இந்த கொக்கிப்பட்டியை வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு லைன் மார்க் பண்ண இடத்துல இந்த கொக்கிப்பட்டியை தூக்கி வைக்கணும். வச்சு உங்களோட டாட்டோட மிட் பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த இடத்த நம்ம டாட்டோட மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி தான் நீங்கள் உங்களோட டாட்டோட அகலத்தை நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ டாட்டோட அகலம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே டாட்டோட இறக்கம் எடுத்துருப்போம். இந்த டாட்டோட அகலமும் இறக்கமும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டுடுங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் எடுத்த பகுதியை கீழே வரைக்கும், அதாவது நம்மளோட உயரம் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா டாட்டோட அகலம் கொடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு பக்கமும் 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஏ ஷேப்பில் டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட பட்டியோட ஷேப் சைடு ஷேப் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சைடு கொடுக்கும்போது உங்களோட ஆம்ஹோலும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள், அந்த இடத்துல இருந்து உங்களோட பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த லைன் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கும் உங்களோட பட்டியோட ஜாயிண்ட்டுக்கும், அதாவது முன்பக்க துணியும் ஆம்ஹோல்
நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஸ்லீவும் அதுக்கும் சேர்த்து ஒரு இன்ச் விட்டுடுங்க. ஒரு இன்ச் விட்டு இதுதான் நம்மளோட ஷேப் கொடுக்க போகிறோம். இது ரெண்டும் அரை அரை இன்ச்சு கொடுக்கணும். மேலேயும் கீழேயும் அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுனால ஒரு இன்ச்சு கொடுத்து இதை டாட்டோட இந்த மாதிரி லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு பயமே தேவையில்ல. இந்த மாதிரி தையலுக்கான அளவு கொடுத்ததும் நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அரை அரை இன்ச்சு எதுக்கு நம்ம லைன் கொடுக்கணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் நெக் ஷேப் கொடுத்துக்கலாம். நெக் ஷேப் கொடுத்து இதையும் கட் பண்ணிக்கலாம். பட்டி ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதே மாதிரி ஆம் ஹோல் ஷேப்பு அரை இன்ச்சு உள்குழிவு கொடுத்தேன் பாருங்கள், அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களோட ப்ளவுஸில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அப்படின்னாலே நீங்கள் எந்த இடத்துல அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். ரொம்பவே ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட்டை வச்சு உங்களுக்கு ரெண்டாவது டாட்டும் மூணாவது டாட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம டாட்டுக்கு அலவன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த அலவன்ஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் ரெண்டாவது டாட்டும் மூணாவது டாட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ரொம்பவே ஈஸி மெத்தட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நான் ஸ்லீவ் துணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நாலாக மடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ரெண்டு ஸ்லீவ் தேவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுடலாம். இந்த ஒரு இன்ச்சு நம்ம உள்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு. அதை நீங்கள் கரெக்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட அளவை வந்து நீங்கள் இது மேலே வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நாலாக மடித்து எடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த விட்ட லைன்லேருந்து நீங்கள் ஸ்லீவ் வைக்கணும். உயரம் அப்படிங்கும்போது நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட லைன்லேருந்து தான் வைக்கணும். இப்போ நம்மளோட ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரியே கீழ்ப்பக்கமும் உங்களை ஆம்கோல் சைடு தெரியும், அந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது அந்த லைனில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட சுற்றளவு, அதாவது ஸ்லீவோட சுற்றளவு. நம்ம இப்போ ப்ளவுஸ் கரெக்டாக வச்சுருக்கிறதுனால கரெக்டாக அந்த சுற்றளவு தெரியுது, அதில் ஒரு மார்க்கிங். அதே மாதிரியே நம்மளோட கையோட கீழ்ப்பகுதியும் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது அந்த லைனில் நீங்கள் கரெக்டாக வைங்க. இதில் எக்ஸ்ட்ரா எங்கேயுமே துணி இருக்கக்கூடாது. ஃபோல்டிங்கில் கரெக்டாக வைக்கணும். கையோட சுற்றளவு மார்க் பண்ணும்போது ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைங்க. ரெண்டு துணியும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழ் கையோட சுற்றளவு. இப்போ நம்ம சுற்றளவு உயரம் எல்லாமே நம்மளோட ஸ்லீவோட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைன் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டான அளவில் எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடும் தையலுக்காக அரை இன்ச்சு மேலே விட்டுக்கலாம். அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம விடணும். இதுதான் நம்மளோட சைடு ஜாயிண்டு. இதில் ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இதுதான் நம்ம அளவு கொடுக்க எக்ஸ்ட்ரா தையலுக்காக கொடுக்கக்கூடிய அளவு. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்காக கொடுத்த அளவு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவோட ஷேப் கொடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா வரைக்கும் எது வரைக்கும் வருதோ அதை அலவன்ஸாக கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவோட ஷேப் கொடுத்துருங்க. ரொம்பவே ஈஸி தான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறது கூட. அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் நம்ம கொடுத்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அளவு தான் நமக்கு முக்கியம். எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தாலே உங்களோட அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக ப்ளவுஸை வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தட். இப்போது உள்பக்க வளைவு கொடுத்துடலாம். எந்த இடத்துலேருந்து வளைவு ஆரம்பித்து எந்த இடம் வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் உள்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி இதையும் நீங்கள் மேலே இருக்க ரெண்டு துணியை மட்டும் தூக்கி கட் பண்ணுங்கள். நாளையும் சேர்த்து கட் பண்ணாமல் மேலே ரெண்டு துணி மட்டும் தூக்கி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரியே இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.